அஸ்த்ரா மிசைல் இந்தியாவில் உருவாக்கப்படுற ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான பிவிஆர், அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இன்னொரு பக்கம் தேஜஸ், அதே இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கரண்ட்டாக இருக்க லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட்லேயே ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட். இது ரெண்டுமே இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்க டைமில் இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது எதிரிகளுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும், இது எல்லாமே நடக்க போகுது நம்ம எல்சிஏ தேஜஸில் கூடிய சீக்கிரத்தில் இந்த அஸ்த்ரா மார்க்1 மிசைல்ஸை இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்ட்ரி. முதல்ல விஆர் மிசைல் பிவிஆர் மிசைல்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, விஆர்னா விஷுவல் ரேஞ்ச், அதாவது ஒரு ரெண்டு ஃபைட்டர் ஜெட் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட விமானிகளோட கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் விஷுவலாக பார்த்துட்டு அவங்க சண்டை போடுறது, அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க ஃபயர் பண்ணுற மிசைல்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரிய தூரத்தில் அவங்க ஃபயர் பண்ணுற மிசைல்ஸ் எல்லாமே விஷுவல் ரேஞ்சுக்குள்ளே வரும். அதுவே பிவிஆர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச்னா அவங்களோட கண் பார்வைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 100, 200 சொல்லிட்டு இதோட ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அவ்வளோ தூரம் நம்ம கண் பார்வையிலே இல்லாத ஒரு விமானத்தை தேடி அழிக்கிறது தான் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்தோம், பிரான்ஸ் கிட்ட இருந்தோம், இன்னும் சில வெளிநாடுகள் கிட்ட இருந்து தான் இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸை வாங்கி நம்மளோட ஆர்மியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் 1990களில் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே வெளிநாடுகளை சார்ந்திருக்கக்கூடாது, என்னைக்காக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக நமக்கு முடிஞ்சிடும். அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் விழுந்துருச்சு, சோவியத் யூனியன் விழுந்ததுக்கப்புறம் ரஷ்யா வந்து அவங்களோட நாட்டை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்ம எந்த நாடுகளையும் எதிர்பார்த்துட்டு கூடாது. அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில், அதாவது 1971 வாரில் கூட அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, இந்தியாக்கு அகைன்ஸ்டா நிறைய நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிறத ஓரளவுக்காவது குறைக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வராங்க. இதோட ஒரு கட்டமா தான் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த சூப்பர் 530 ஒரு மிசைலை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அன்னைய காலகட்டத்தில் இந்தியாவோட நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இந்த மிசைல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஒரு முக்கியமான ஏர் டு ஏர் மிசைல இந்த மிசைல் இருந்திருக்கு. இதுக்கான திட்டங்களை 1995 அப்புறம் தொடங்கி இருந்தாலும், நாங்க இந்த மாதிரி ஒரு மிசைலை உருவாக்க போறோம், நாங்க எங்களோட சொந்தமா, அதாவது இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பா ஒரு ஏர் டு ஏர் மிசைலை உருவாக்க போறோம் சொல்லிட்டு 1998 நடந்த ஏரோ இந்தியா ஈவெண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்றாங்க. 1998 இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கான, அதாவது அபிஷியலா இந்த ப்ராஜெக்ட் வந்து பேப்பர்ஸ்ல இருந்து ப்ராஜெக்டா மாறுறது 2004 தான். கிட்டத்தட்ட அன்னைய காலகட்டத்து மதிப்புல 955 கோடி, 2023 கணக்குப்படி அது 34 பில்லியனுக்கும் அதிகமா இருக்கலாம் சொல்றாங்க US டாலரோட மதிப்புல. அந்த அளவுக்கு அமௌண்ட் போட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆஸ்திரான்ற ஒரு மிசைல உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு ஃபண்டிங் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. 2006 இத கம்ப்ளீட்டா ஒரு புரோட்டோடைப் உருவாக்கிட்டு அதோட முதல் கட்ட சோதனைகளை பண்றாங்க. முதல்ல இந்த மிசைல உருவாக்குறப்ப இந்த மிசைல எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, 300 கிலோவுக்கும் அதிகமான வெயிட்டை கொண்டு ஒரு 20-40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வர மாதிரி தான் உருவாக்குனாங்க. அதை டெஸ்ட் ஃபயரும் பண்ணி பாக்குறாங்க. இத முதல்ல டெஸ்ட் ஃபயர் பண்ணது சர்ஃபேஸ்ல இருந்து ஏருக்கு போற மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து இந்த மிசைல் தன்னோட ஆரம்ப காலகட்டங்கள்ல தான் இருந்துச்சு. ஆனா ஆரம்ப காலத்துல பண்ண முயற்சி இந்த மிசைலுக்கு வந்து மிகப்பெரிய தோல்விகளை கொடுத்துச்சு. அந்த மிசைலோட ஏரோடைனமிக் சரியில்லை, அந்த மிசைல் வந்து சொன்ன டார்கெட் அடிக்காம மிஸ் ஆகுது, அதோட கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது. ஸோ இந்த மிசைலோட முதற்கட்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியுது. இதுக்கப்புறமா 2008 அதோட டிசைன்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி அந்த மிசைல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஷார்ட் ஸ்பேன் லாங் கார்டுன்ற விங்ஸ் அமைப்பை மொத்தமா மாத்திட்டு அதோட நோஸ் பகுதியில கிராப்டு டெல்டா விங்ஸ்ன்ற இந்த விங் அமைப்பை வைக்கிறாங்க. இது மூலமா இந்த மிசைலோட ஏரோடைனமிக்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிருக்கலாம். ஏரோடைனமிக்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்ல, இப்ப இந்த மிசைல் ஏவுறனா அது காத்த கிழிச்சுக்கிட்டு போகணும், அது வந்து ஸ்லிம்மாவும் ஏரை பெனட்ரேட் பண்ணி போற மாதிரி இருந்தாதான் கம்மியான ஃபியூவல்ல அதோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவே அந்த மிசைலோட டிசைன் அதுக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா அதிகமான உராய்வு தன்மையால அந்த மிசைலோட ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், சொன்னபடி அது டார்கெட் அடிக்காம மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2008 இதோட டிசைன்ல இருந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட்டடா டெஸ்ட் பண்றாங்க. ஓரளவுக்கு ஒரு பார்ஷியல் சக்சஸ் இந்த மிசைல் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா 2012 முதல் முறையா நம்மளோட இந்திய விமானப்படையை சேர்ந்த SU-30 MKI இருந்து இந்த மிசைல்ஸ் டெஸ்ட் ஃபயர் பண்ணி பாக்குறாங்க. இந்த டெஸ்ட் ஃபயரும் கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் ஆச்சு. ஆனாலும் அதோட கம்யூனிகேஷன், அந்த விமானத்துக்கு கூட அதோட கம்யூனிகேஷன் வந்து சரியில்லை, சில பிரச்சனைகள்ல இருக்கு, அந்த மிசைல் வந்து இந்த விமானம் கூட சரியா காண்டாக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுல நிறைய அப்கிரேடேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒரு 2-3 டைமுக்கு மேல அதுல நிறைய அப்கிரேடேஷன். முதல்ல பண்ண அப்கிரேடேஷன் அந்த மிசைலோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது அதுல இந்த டிசைனை மாத்தணும், அதோட விங்ஸ் பேனை மாத்தணும்னு பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதுல ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி அடுத்த கட்டமா அந்த மிசைலுக்கும் அந்த விமானத்துக்கும் கம்யூனிகேஷன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்றாங்க. இப்படி
இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு 2013 திரும்ப இந்த மிசைலை டெஸ்ட் ஃபயர் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்போ அந்த மிசைல் முத முதல்ல உருவாகிறப்போ எவ்வளோ வெயிட் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதில் பாதிக்கும் அதிகமான வெயிட் குறைக்கப்படுது, அதோட எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகுது. இந்த மிசைலை டெஸ்ட் ஃபயர் பண்ணப்போ இதோட எடை வெறும் 130-140 கிலோகிராம் தான் இருந்திருக்கு. இதனால இந்த மிசைல் வந்து எதிர்பார்த்ததை விடவுமே அதிக துல்லியமாக போயிட்டு அதோட டார்கெட்டை கரெக்டாக எங்கேஜ் பண்ணியிருக்கு. இதோட முதல் பப்ளிக் அப்பியரன்ஸ், அதாவது மக்கள் முன்னாடி எப்போ இதை ஃபயர் பண்ணி ஜெனரல் பப்ளிக்கு காமிக்கிறாங்கன்னா 2016 நடந்த அயன் ஃபிஸ்ட் இந்த எக்ஸசைஸ் அப்போதான் முத முதல்ல இந்த ஆஸ்திரா மிசைல பப்ளிக் முன்னாடி ஃபயர் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த மிசைலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டே வராங்க. 2017 இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு சீக்கரை யூஸ் பண்ணி இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சீக்கர் நம்மளோட மிசைலை யூஸ் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2019 இன்னும் நிறைய அப்கிரேடேஷன் பண்ணி இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க டார்கெட்டை போயிட்டு பின் பாயிண்ட் அக்யூரசியோட இந்த மிசைல் அடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த மிசைல் எப்படி உருவாச்சுன்றதை பார்த்தோம். இதுக்கு அடுத்த விதமாக இந்த மிசைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுன்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த மிசைலோட மொத்த வெயிட் 154 கிலோகிராம். இந்த மிசைலோட மொத்த நீளம் 3.83 மீட்டர். இதோட அகலம் மட்டுமே 178 மில்லிமீட்டர். இந்த ஒரு மிசைலோட விலை 8-10 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்சோட மிசைலோட விலை இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்குதான், இந்த அளவுக்கு கம்மியான விலையில நம்மளால இதை உற்பத்தி பண்ண முடியுது. இதுவே வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணியிருந்தோம்னா இதோட விலை இதை விட ஒரு 20-30 மடங்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்திருக்கும். இந்த மிசைலோட எடை என்னதான் 150 கிலோவாக இருந்தாலும் இதில் இருக்க வார்ஹெட்டோட எடை மட்டுமே 15-20 கிலோ வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த மிசைலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டெட்டனேஷன் மெக்கானிசம்ன்றது தான். இந்த மிசைலில் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மிசைல் அதாவது அந்த டார்கெட்டை போயிட்டு அடிக்கலனாலும் அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு வெடிக்கிறப்பவே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி அந்த ஏர்க்ராஃப்டை டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மிசைல் போயிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு பக்கத்தில் வெடிச்சினா கூட அதோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மிசைலில் சாலிட் ப்ரொபல்லன் ராக்கெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த மிசைலுக்கு அதிகப்படியான வேகம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு தடவை ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதோட டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்குள்ள அதால் எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடும். இந்த மிசைலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மிசைல் 4-4.5 மேக்குள்ள பயணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிசைலை ஃபயர் பண்ணதும் ஆரம்ப காலத்தில் இந்த மிசைல் வந்து எக்ஸ்டர்னல் ரேடார்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு மிசைலை ஃபயர் பண்ணுறோம்னா அதுக்கு பக்கத்தில் வேற ஏதாச்சும் ரேடார் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கிட்ட ஒரு இன்புட்டை வாங்கிக்கும், நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல இருக்கு, நம்ம இதை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டார்கெட்டை நோக்கி அது கிட்ட போறப்போ, அதாவது அந்த டார்கெட்டுக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அதோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் போறப்போ இது அதோட ஒட்டு மொத்தமாக எக்ஸ்டர்னல் ரேடார் கூட இருக்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இந்த மிசைலில் இருக்க அதோட சொந்த ரேடார் மூலமா அதோட டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றப்போ அது இன்னமும் அக்யூரசியோட அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரி ரேடாரை யூஸ் பண்றப்போ எதிரி நாட்டு போர் விமானத்துல இருந்து இந்த மிசைலை குழப்பறதுக்காக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை யூஸ் பண்ண மாட்டாங்களா, அது மூலமா இந்த மிசைலை அந்த டார்கெட்டை விட்டு விலகி போக வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கறது சரிதான், ஆனா இந்த மிசைல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர் கிட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணுனா என்னதான் அந்த ரேடார் வந்து தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நம்ம மிசைலை குழப்பணும்னு நினைச்சாலும் அதை ஓவர் கம் பண்ணி இந்த மிசைல் போயிட்டு அந்த டார்கெட் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதில் அந்த விமானம் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அடுத்ததா இதில் இருக்க இன்ஃப்ராரெட் சீக்கர் அந்த விமானத்தோட ஹீட் சிக்னரை வச்சு அதை அடிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், அந்த விமானத்திலிருந்து ஃபிளார்ஸ் ரிலீஸ் பண்ணலாமே, அந்த ஃபிளார்ஸ் ரிலீஸ் பண்ணா இந்த மிசைல் வந்து அந்த ஃபிளார்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துல பர்ஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபியூஸை நம்ம கவனிக்கணும். இந்த ரேடியோ ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ்ன்றது அதிகப்படியான இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூஸ். என்னதான் ஃபிளார்ஸால இந்த மிசைல் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த விமானத்துக்கு பக்கத்தில் வெடிச்சாலும் இந்த இம்பாக்ட்னால அந்த விமானம் அதிகப்படியான சேதத்துக்கு உள்ளாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த விமானம் கீழே டவுன் ஆகிடும். இதுக்கு அடுத்தபடியாக என்னதான் அந்த விமானம் அதிகப்படியான மெனுவரிங் பண்ணாலும் அது எல்லாமே இந்த மிசைல் கிட்ட தோத்துரும் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு விமானம்ன்றது அதிகபட்சமாக 9-10 G வரைக்கும் தாங்கும்னு சொல்லலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த விமானம் நடுவானத்திலே வெடிச்சு செதறிடும், இல்லை பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரிஞ்சு போயிடும். ஆனால் நம்மளோட இந்த ஆஸ்திரா மிசைலால 30 G வரைக்கும் அதிகப்படியான மெனுவரை பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை ஒரு டார்கெட்டை இந்த மிசைலில் மட்டும் நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அந்த டார்கெட்டால இந்த மிசைல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு முடியாத விஷயம்னு சொல்லலாம். இந்த மிசைல அதிகபட்சமா நம்மளோட ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஒரு 60,000 feet இருந்து லான்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதோட ஆல்டிடியூட் குறைய குறைய, அதாவது இந்த மிசைல நம்ம எந்த உயரத்துல இருந்து லான்ச் பண்றது குறைய குறைய இதோட ரேஞ்ச் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. தோராயமா சொல்லணும்னா ஒரு 60,000 feet மேல இந்த மிசைல லான்ச் பண்றப்போ அதோட ரேஞ்ச், அதாவது இந்த ஆஸ்திரா MK1 ரேஞ்ச் 110 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்.
வரும்னு சொல்றாங்க. அதுவே ஒரு 40,000 அடி 20,000 அடின்னு அதோட ரேஞ்ச் குறைய குறைய இதோட ரேஞ்ச் 50, 30 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், ஏன் இந்த மாதிரி ஆல்டிடியூட் குறைய குறைய இந்த மிசைலோட ரேஞ்ச் குறையுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் வேற எதுவுமே இல்ல. ஒரு மிசைல நம்ம அதிகப்படியான உயரத்துல இருந்து லான்ச் பண்றப்போ அது வந்து கிராவிட்டி அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல அந்த மிசைல் வந்து தன்னோட டார்கெட்டை நோக்கி கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தே போற மாதிரி இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், அதோட ரேஞ்சு வந்து எக்ஸ்டெண்டடா இருக்கும். ஆனா இது ஆல்டிடியூட் குறைய குறைய அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மிசைல் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா போகணுன்றப்போ அது அதிகப்படியான ஃபியூலை கன்சியூம் பண்ண வைக்கும், அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மிசைல தான் நம்மளோட SU-30 நம்ம இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமா நம்மளோட தேஜாஸ்ல இந்த மிசைல் இன்டகிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. அதான் ஆல்ரெடி SU-30 நம்ம இதை இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கோமே, அப்புறம் எதுக்கு தேஜாஸ் இன்டகிரேட் பண்ணணும் கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். SU-30 எல்லா ஆபரேஷனுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேட்ரோல் போறது, ஒரு அதிகப்படியான டென்ஷன், இல்ல ரொம்ப அக்யூரேட்டான தாக்குதல் நடத்தணும்ன்றப்பதான் SU-30 அங்க வேலை வரும். அதுவே இப்ப பார்டர்ல பாகிஸ்தான் கூட இல்ல சைனா கூட ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வருதுன்னா அந்த இடத்துல பேட்ரோல் போறதுக்காக இருக்கட்டும், இல்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகி வர எதிரி நாட்டு விமானங்களை திரும்ப அவங்களோட எல்லைக்குள்ள அனுப்புறதா இருக்கட்டும், அந்த இடத்துல ஃப்ரண்ட் லைன்ல நிக்க போறது இந்த தேஜாஸ் தான். ஏன்னா தேஜாஸ்ன்றது ஒரு சாதாரணமான விமானம் கிடையாது, இப்பத்திக்கு உலகத்துல இருக்க லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட்லயே ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் இந்த தேஜாஸ் சொல்லக்கூடியது. இந்த தேஜஸ்ல நம்ம இந்த மிசைல்ஸ் இன்டகிரேட் பண்றது மூலமா இந்தியன் ஏர்போர்ஸ்க்கு ஒரு அதிகப்படியான ஃபயர் பவர் கிடைக்கும்னு சொல்லலாம். தேஜஸ்ன்றது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடியது. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணா எண்ணிக்கையில அதிகமாக தயாரிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த மிசைல் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறப்போ அது எதிரிகளுக்கு பார்டர் தாண்டணுன்ற நினைப்பையே கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தேஜஸ்ன்றது Mach 2 இருந்து Mach 2.1 பயணிக்கக்கூடிய ஒரு விமானம். இந்த ஆஸ்திரா மிசைல்ன்றது Mach 4 இருந்து Mach 4.5 பயணிக்கக்கூடிய ஒரு மிசைல். இந்த ரெண்டுமே சேர்றப்போ அது ஒரு டெட்லி காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விமானத்தாலும் இப்ப கரண்ட்ல இருக்க நிறைய விமானங்களால Mach 2 இருந்து ஒரு 2.5 தான் போக முடியும். ஆனா இந்த மிசைலோட ஸ்பீடு வந்து Mach 4 மேல இருக்கு. சோ இந்த மிசைல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்றது அந்த விமானங்களுக்கு முடியாத விஷயமே சொல்லலாம். அவங்களால இந்த மிசைல் அவுட் ரன்னும் பண்ண முடியாது, இந்த மிசைல் கிட்ட இருந்து மனுவர் பண்ணியும் தப்பிக்க முடியாது. ஒரு தடவை இந்த மிசைல் அவங்க லாக் ஆயிட்டாங்கன்னா அதோட அந்த விமானத்தை அவங்க மறந்துட வேண்டியதுதான். இவ்வளவு நேரமா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் தானே? இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம இந்த மிசைல் ஃபயர் பண்றோம்னா எதிரி நாட்டு விமானத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு ஃபைட்டர் ஜெட் இருக்குன்றது ரேடார்ல காமிக்கும் தானே சொல்லிட்டு. ஆமா அது உண்மைதான். இந்த இடத்துல நம்ம ரெண்டு சினாரியோவை இதை பார்க்கலாம். முதல் சினாரியோ வந்து பாலகோட் ஸ்ட்ரைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்த பாகிஸ்தான் விமானங்களை பாகிஸ்தானோட எல்லைக்குள்ளேயே போயிட்டு நம்மளோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் F-16 சுட்டு வீழ்த்தினார். ஆனால் அந்த இடத்துல மட்டும் நம்மளோட இந்த ஆஸ்திரா மிசைல் இருந்துச்சுன்னா நம்மளோட அபிநந்தன் சார் அவர்கள் அந்த எல்லைக்குள்ளே, அதாவது பாகிஸ்தானோட எல்லைக்குள்ளே போயிருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளோட எல்லைக்குள்ளே இருந்தே இந்த மிசைலை ஃபயர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்குன்னு திரும்பி வந்துட்டு இருக்கலாம். இந்த மிசைல் போயிட்டு அந்த விமானத்தை அடித்து அதை அங்கேயே சுக்கு நூறாகி இருக்கும். இது ஒரு சினாரியோ. நம்ம வந்து எதிரி நாட்டோட எல்லைக்குள்ளேயே போக வேண்டாம், இந்த பக்கம் இருந்தே ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். அடுத்த சினாரியோவில் தான் 5th generation வருது. இந்த 5th generationன்றது எந்த அளவுக்கு எதிரிகளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த மிசைலும் கொடுக்கும். நீங்கள் ஒரு சினாரியோ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 5th generation ஃபைட்டர் ஜெட்ன்றது ரேடாரில் சிக்கவே சிக்காது. அப்படி இருக்கப்போ 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குன்றதே எதிரி நாட்டோட போர் விமானத்துக்கு தெரியாது. அந்த டைமில் அதுலேருந்து ஒரு மிசைலை ஃபயர் பண்ணோன்னா இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புங்க ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்குமான்னு சொல்லுங்க. எதிர்பாராத டைம்ல அவங்க ரேடார்ல எதுவும் தெரிய போறதில்ல, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடால இந்த மிசைல் அங்கே வருதுன்னு அவங்களுக்கு தெரிய போறதில்ல. அவங்க எப்போ அதை ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மிசைல் வந்து அவங்களை அடிச்சு மொத்த விமானமும் வெடிக்கிற அந்த கடைசி செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் இருந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு மிசைல் இருக்குன்றதே தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளவுதான். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். என்னென்னா, நம்மளோட சேனலுக்கு பேரை மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நம்ம சேனலில் பேச போகிற டாபிக் எல்லாமே இதுக்கப்புறம் அந்த கரண்ட்டில் என்ன ட்ரெண்டில் இருக்கோ, அது டெக்னாலஜி வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த டாபிக் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து டீட்டெயில்டாக அனலிஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா எந்த டாபிக் பற்றி பேசலாம், இல்லை சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.